ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட போகிறாங்க அப்படின்னு நம்ம நியூஸ் பார்க்கணும். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. ஸோ என்ன இதில் ஸ்பெஷல், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மற்ற நாடுகள் கூட நம்ம வச்சுருக்கோமா, இதனால் என்ன ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம், இந்த அக்ரிமெண்ட்டில் இல்லாத ஒரு தேர்ட் கண்ட்ரியாலலாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன, எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு நாடுகள் வந்து அவங்களுடைய டேக்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்போர்ட் அந்த டியூட்டிஸ்லாம் கம்மி பண்ணிப்பாங்க இல்லை இல்லாமலே பண்ணிப்பாங்க. ஸோ அது மூலமா இவங்களுக்கு வந்து இம்போர்ட் இல்லை எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதனால் நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், நம்ம யாருக்குடியாவது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுருக்கோம்னு பார்த்தோம்னா, ஜப்பான், சவுத் கொரியா, அப்புறம் இந்த ஏஷியா நாடு, சவுத் ஏஷியா நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க கூட நம்ம வச்சுருக்கோம். பட் இதனால் என்னென்னா, இந்த இதோட குறிக்கோளே வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்டும் அதிகமாகணும் அப்படின்றது தான். பட் வந்து ரியாலிட்டியில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இந்த ஜப்பானுக்காக இருக்கட்டும் இல்லை சவுத் கொரியாவாக இருக்கட்டும் இல்லை இந்த சவுத் ஏஷியன் நாடுகள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா குறைஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு மாறாக வந்து அவங்களோட கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது அதிகமாகிருக்கு அப்படின்றதா. ஸோ அந்த ட்ரேட் டிஃபிசிட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பற்றாக்குறை அது வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு லெசன் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை மூணாவது கண்ட்ரி வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான். உதாரணமாக என்னென்னா, நம்மளுக்கு அந்த சவுத் ஏசியன் நாடுகள் நம்ம சொல்லியிருக்கோம்லையே அவங்களுக்கும் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது ஃப்ரீ ட்ரேட்னு. இப்போ வியட்நாம் கிட்டேருந்து நம்ம செட் ஆஃப் பாக்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா, அதில் என்ன பண்ணாங்கன்னா, சைனா அவங்க நாட்டிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ண செட் ஆஃப் பாக்ஸை வியட்நாமுக்கு அனுப்பி அங்கேருந்து அசம்பிள் பண்ணி நம்ம நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இது மூலமா அவங்களுக்கு வந்து டைரெக்டாக சைனா நம்ம நாட்டுக்கு அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் அதிகமாகும் இல்லையா, இம்போர்ட் டியூட்டி இதெல்லாம். ஸோ அதை அவாய்ட் பண்ண அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ இது ஒரு தேர்ட் கண்ட்ரி வந்து தப்பாக நம்மளுக்கு அந்த எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு எஃப்டிஏ வந்து ஒரு குரூப், அதாவது சவுத் ஏஷியான்னு அப்புறம் ஜப்பான், ஆஸ்திரேலியா, சைனா எல்லாமே சேர்ந்து ஒரு 16 நாடுகள் சேர்ந்து இந்த ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தாகணும், ரீஜினல் கோஆப்ரேஷன் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2019 நம்ம என்னென்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ ஏன்னா நம்மளுடைய கன்சர்ன் அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா, என்னென்னா அக்ரிகல்ச்சர் அப்புறம் வந்து டைரி இந்த செக்டர்லலாம் வெளிநாடு, உதாரணமாக அந்த சைனாவில் மற்ற நாடுகள்லேருந்து அதிக பொருட்களை நம்ம கன்செஷனோட உள்ளே கொண்டு வந்தால் நம்மளுடைய உள்நாட்டில் உற்பத்தி வந்து பாதிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இதில் கன்சர்ன் தெரிவிச்சுருந்துருக்கோம். ஸோ ஆனால் அவங்க இதை அவங்க கண்டுக்கல, இல்லை இதை பற்றி அடுத்த கட்ட ஏதாவது ஒரு எந்த ஒரு முடிவும் அவங்க எடுக்கலை அப்படின்றதுக்காக. ஸோ ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிற சமயத்தில் நம்ம அதுலேருந்து வெளியே வந்திருப்போம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யுஏஇ கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம்ல, சீபா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரேட் நடக்குது இல்லையா வர்த்தகம், இதில் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐக்கிய அரபு அமீரகம் தான். ஸோ எக்ஸ்போர்ட்டும் நம்ம வந்து நம்மளுக்கு அதிக அளவுக்கு யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா இவங்களுக்கு தான் பண்ணுறோம், ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ யூஎஸ்க்கு அப்புறம் அடுத்ததான் நம்ம யாருக்கு அதிகம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாலும் இவங்க தான் வராங்க இல்லையா. ஸோ அப்போ இவங்ககிட்ட நம்ம எக்ஸ்போர்ட்டும் அதிகமாக பண்ணுறோம், இம்போர்ட்டும் அதிகமாக பண்ணுறோம். ஸோ குரூட் ஆயில் இதெல்லாம் ஆயிலெலாம் நம்ம அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அப்போ இவங்க கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே சொன்ன ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கான மெஷர்ஸும் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அந்த மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, அந்த யுஏஇயோட கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி, அவங்களே வந்து அவங்க நாட்டில் தான் பொருள் ஆரிஜின் ஆகுது அப்படின்றத அவங்க சொல்லியாகணும் அப்படின்றது. ஸோ இதன் மூலிமா தேர்ட் கண்ட்ரி அதில் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதே சமயம் வந்து உள்நாட்டு உற்பத்தி நம்ம எக்கச்சக்கமாக அதிகம் வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அந்த கன்செஷன், இந்த டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறது இல்லை எல்லாம் பண்ணுறது, அதுக்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சில எக்ஸம்ஷன்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கூட இந்த ஒப்பந்தம் மூலிமா இது வந்து ஒரு கேட்வே மாதிரி அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு. ஸோ அங்கே நிறைய நாடுகளுக்கு நம்மளுடைய பொருள் அங்கே போயிட்டு ஹப் மாதிரி வச்சுட்டு மற்ற கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொன்று என்னென்னா, இவங்கக்கிட்ட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போகிறது மூலிமா ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மூலிமா மற்ற நாடுகள், அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னு இருக்குது, அதில் வந்து சவுதி அரேபியா அமீரகம் இருக்காங்க, ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் வந்து பஹ்ரைன், ஓமன்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டால் இவங்க மற்ற கண்ட்ரிஸ் கூட நம்ம இதேமாதிரி போட்டு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா என்ன அப்படின்னா, நம்ம இங்கேருந்து வேலைக்கு அங்கே போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி, ஸோ ஈஸியாக அவங்கள அனுப்புறது, அதே மாதிரி வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல், லெதர், அப்புறம் ஜுவல், அப்புறம் ஜெம்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே அனுப்புறதுக்கு, அங்கேருந்தும் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வாங்குறதுக்கு, ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு டேக்ஸ் கம்மி பண்ணுறது இல்லை எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இந்த அக்ரிமெண்ட். ஸோ இதை தான் வந்து
நாளைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு இந்த ஒப்பந்தம் வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் கையெழுத்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இருக்கா இல்லையா அவங்களும் ஸோ அவங்க சைடு வந்து எக்கனாமிக் ட்ரேட் மினிஸ்டர்லாம் இதில் சைன் பண்ண போகிறாங்க. ஸோ இன் பிட்வீன் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் அப்புறம் அங்கே வந்து எம்பிசின்னு சொல்லுவோம் இல்லையா முகமது பின் சையத் ஸோ அவரும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நியூஸை வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்மளுக்குள்ள யுஏஇக்கும் நம்மளுக்கும் இந்த எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் குரோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 1971 அவங்க வந்து நேஷனலைசேஷன் இல்லை லிபரலைசேஷன் வராங்க. ஸோ அதுக்கடுத்து இல்லை அதுக்கப்புறமே வந்து நம்மளுக்கு அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருன்னு பார்க்குறோம். ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணி அப்புறம் வந்து அதை யூனியன் டெரிட்டரிஸாக பிரித்தோம் இல்லையா. ஸோ அந்த டைமும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா யூஏஇ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து அந்த க்ரோத் ஆகணும் ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இந்தியாவுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்திலேருந்து இந்தியாவுக்கு கடல் மூலமா ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று அதையும் வந்து அது வந்து இன்னும் அது வந்து 100% சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதை வந்து இன்னும் பார்த்துட்ருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அது மூலமா ஒரு 2000 கிலோமீட்டர் அதை வந்து கடலுக்கு அடியிலே ட்ரெயின் இந்தியாவையும் யுஏஇயும் ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கும் அங்கே யுஏஇக்கும் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டையும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி என்னென்னலாம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம யுஏஇ கூட மட்டும்தானா அப்படி நம்ம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாறி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மற்ற நாடுகள் அதாவது வந்து யூகே கூட யூரோப்பியன் யூனியன் கூட அப்புறம் கனடா கூட இஸ்ரேல் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸோ இந்த கண்ட்ரீஸ் கூடையும் நம்ம இது சம்மந்தமாக பேசிகிட்ருக்குன்னு பார்க்குறோம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியா கூட வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி என்ன அப்படின்னா இன்டரிம் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க இல்லை வந்து இயர்லி ஹார்வெஸ்ட் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கூட கையெழுத்தாச்சு இப்போ ஒரு February 10 அந்த டைமில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்டெப் மாதிரி அது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த நம்மளுக்குள்ளே எந்தெந்த பொருள்லாம் வந்து காமனாக இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டட் ஏரியா இது அதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு மட்டும் டேக்ஸு ரெடியூஸ் பண்ணுறது இல்லை இல்லாமல் பண்ணுறது அந்த மாதிரி ஏரியாவில் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு மற்ற எல்லா பொருள்களுக்கும் சேர்த்த மாதிரி வந்து லேட்டராக ஒரு டீட்டெயில்டு அந்த டேக்ஸ் லிமிட்டில் ரெடியூஸ் பண்ணுறதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து எஃப்டி அக்ரிமெண்ட் லேட்டராக வரும். அதுக்கு வந்து ஒரு முன்மாதிரி மாதிரி தான் இயர்லி ஹார்வெஸ்ட் அக்ரிமெண்ட். ஸோ அதை தான் நம்மளுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்போ வந்து கையெழுத்தாகுது. ஸோ அதை வந்து பண்ண போகிறாங்க ஒரு 30 டேஸில் அதை வந்து என்னென்ன பொருள் ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க ரெண்டு நாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலில் பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி கேட்கும்போது நம்மளுக்கு ஒன்று தோணும் இல்லையா என்ன அப்படின்னா இப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து இப்போ நான் அவங்க படி பார்த்தோம்னா மற்ற கண்ட்ரிஸ் போய் சேலஞ்ச் பண்ண முடியும் ஏன்னா இவங்க ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் இவங்க வந்து கன்செஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய ரூல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேயே ஒரு ரூல் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ளே எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க அங்கே கொண்டுட்டு போக முடியாதுன்னு தான். அதுக்காக தான் இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூடயும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமா நம்மளுடைய மெயினே வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டாக மட்டும் இருந்துடக்கூடாது வெளிநாடுகளோட பொருளை இம்போர்ட் பண்ணிட்டு ஏன்னா பாஸ்ட்ல நம்மளுக்கு அதான் நடந்திருக்கு ஹிஸ்டரியை பார்த்தோம்னா. ஆனால் இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய பொருளும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளுடைய பொருளும் வந்து அங்கே போகணும் அப்படின்னு தான். ஏன்னா நம்ம வந்து நிறைய அந்த ஆத்மநிர்பார் இதெல்லாம் வந்து சுயசார்பு உற்பத்தி இதெல்லாம் பேசும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம க்ளோஸ்டு மார்க்கெட் அப்படின்ற மாதிரி போயிட்டு நம்ம பொருள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே சமயம் நம்ம வந்து இங்கே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் மற்ற நாடுகள் கூட பேசி ஸோ ரெண்டு பேருக்குமே இது வந்து வின் வின்னாக தான் இருக்கணும். நம்மளும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அவங்க நாடுகளுக்கு அவங்கக்கிட்டேருந்து நமக்கு எது பண்ண முடியும் இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குதோ அதுவும் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். இப்போ உதாரணமாக ஆஸ்திரேலியா கூட பார்க்கும்போது அவங்களே சொல்லிட்டாங்க அக்ரிகல்ச்சர் இந்த பீஃப் இந்த மற்ற இந்த எது இதெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியாவோ டைரி அதெல்லாம் நாங்கள் டச் பண்ண மாட்டோம் ஸோ அதை தாண்டி வேறு வைன் இல்லை மற்ற பொருள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆஸ்திரேலியா வந்து அந்த இயர்லி ஹார்வெஸ்ட் அக்ரிமெண்ட் அப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதேமாரி தான் இப்போ யுஏஇ கூட பண்ணுறதும் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்மளுக்கு நெக்ஸ்ட் அங்கே ஒன் அவங்க அவங்களுடைய எக்கனாமி மட்டும் இல்லை நம்மளும் சேர்த்து க்ரோ ஆகணும் அப்படின்றது தான். ஸோ அங்கே வந்து நிறைய பொருட்களை நம்ம வந்து மேனுஃபேக்சர் ஏன்னா அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் வந்து லிமிட்டட் இல்லையா ஐக்கிய அரபு அமீரகத்தெல்லாம் ஸோ அப்போ அங்கே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மற்ற வளைகுடா நாடுகள் ஏன்னா நம்ம யுஏ தான் நம்ம ஃபஸ்ட்டு வளைகுடா நாடு நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது மூலிமா மற்ற கண்ட்ரிஸ் கூட நம்ம பேச்சுவார்த்தை பண்ணுறோம் இல்லையா அந்த இஸ்ரேல் கனடா இவங்ககிட்ட கனடா அப்புறம் வந்து யூரோப்பியன் யூனியன் இவங்க கூட நிறைய லிஸ்ட்டு நம்மளுக்கிட்ட இருக்குது நிறைய வந்து அவங்க நம்மளுக்கு டேக்ஸ் கன்செஷனே இல்லாமல் அதிக டேக்ஸோட இருக்குது. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா பேசுவோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ணால் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதை விட ஒரு குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா வந்து பழைய என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பார்த்து ஸோ இது மூலயமா இதுக்கடுத்தது வர்ற அக்ரிமெண்ட்டில் நம்ம அதெல்லாம் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கணும் நம்ம.
ஸோ இப்போ வந்து இந்த யுஏஇ அப்புறம் வந்து இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சீபா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ இது மூலமா ரெண்டு நாடுகளும் வந்து ஏன்னா அடுத்த ஒரு ஒன் இயரில் இல்லை சீக்கிரமாகவே வந்து நம்ம $100 billion அளவுக்கு நம்மளுக்குள்ள ட்ரேடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டை இப்போ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இது மூலமா என்னென்ன அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள், மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.